ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு நாளைக்கு தான் வாடகை கொடுத்து முன்பணம் கொடுத்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து வாடகைக்குன்னு இருக்கிறது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாமே ஏற்ற வகையில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் அந்த வீடோட பிளான் எப்படி இருக்குது அண்ட் அந்த பிளான் போக அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகியிருக்கு இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஏ டு செட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறக்கான வீட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றுக்கு இருபத்தொன்று மொத்த ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட எண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு அடியில் வந்து காமன் பேசேஜ் ஏரியா இருக்குது அதன் வழியாக தான் அந்த வீட்டுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆக வேண்டியிருக்கும் இந்த கம்பேக்ட் ஹவுஸ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன ஒரு எலிவேஷன் ஒர்க்கும் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் டைல் யூஸ் பண்ணி ஒரு எலிவேஷனும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டினுடைய முன்பகுதியில் ஒரு சின்ன ஒரு பேசேஜ் ஏரியா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி டோர் இருக்குது நிலை மற்றும் டோரை பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் டோர் வந்து டீ கூட்டில் போட்டிருக்கோம் இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றைக்கு ஏழு அப்படிங்கிற சைஸில் இருக்குது இந்த கதவினுடைய திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை இன்ச் டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெஷினில் கார்விங் டிசைன் தான் பண்ணியிருக்கோம் ஜன்னல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து டீ கூட்டில் தான் பண்ணியிருக்கோம் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு ஒம்பது ரூபாய் ஸோ இதுதான் பெட்ரூமோட சைஸ் டோர் ஓப்பன் பண்ணதும் இருக்கிறதா வந்து பெட்ரூம் இதில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுவிச்சஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹைஃபை சுவிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹுந்தன் பைப்ராஸ் ஒயர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் டிபி பாக்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமினுடைய ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸில் கட் சைஸ் கிரானைட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா செரமிக் டைல் யூஸ் பண்ணி லிண்டல் லவர் வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பெட்ரூம் சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கார்னர்லேயும் கலர் எல்இடி பல்ப் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் பிலிட்டி ஏசிக்காக ஒரு ஹோலும் கொடுத்துருக்கோம் இந்த ரூமில் இருந்து கிச்சன் மற்றும் பாத்ரூம் போகிறதுக்கான வழியில் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைவுட் யூஸ் பண்ணி கபோர்டு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட இன்சைட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எல்லாமே வந்து கிரானைட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம டேரெக்டாக அப்படியே போனோம் அப்படின்னா பாத்ரூம் வருது இந்த பாத்ரூமோட சைஸ் எட்டுக்கு மூன்று அப்படிங்கிற சைஸில் பாத்ரூம் பாத்ரூமில் எல்லாமே வந்து செராமிக் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்கோம் வாட்டர் பைப் எல்லாம் சிபிவிசியில் பண்ணியிருக்கோம் பாத்ரூமோட ரூஃபில் பார்த்திங்க அப்படின்னா லைட் அண்டு ஏர் வெண்டிலேஷனுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பேனும் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டியன் வாட்டர் கிளஸ்டர் தான் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதனுடைய டோர் பார்த்திங்க அப்படின்னா பிவிசியில் வந்து நம்ம வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணியதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இனிதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படியே இதனுடைய டாப் சைட் பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமோட டாப் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனோட வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றைக்கு ஒன்றரை அப்படிங்கிற சைஸில் செரமிக் டைல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கு அஞ்சுரை அப்படிங்கிற சைஸில் இருக்குது கிச்சனோட ஸ்லாப் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட்டில் பண்ணியிருக்கோம் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சில் சிங்க் போட்டு கொடுத்துருக்கோம் அண்ட் கபோர்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே கபோர்டு இருக்குது அந்த கபோர்டு வந்து கடப்பாக்கல் வச்சு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிபிவிசி பைப் யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் டாப்பில் வந்து இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏர் அண்ட் லைட் வெண்டிஷன் வெண்டிலேஷனுக்காக ஸோ அதே போல் நம்ம வந்து எக்ஸஸ் வேனும் அண்ட் லைட் வெண்டிலேஷனுக்காக கிளாஸ் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்லாப்லேயே ஒரு சின்ன ஸ்லாப் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் மிக்ஸி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் எல்லாமே வந்து வால்பூட்டி அடித்து ஏசியன் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா பவர் சப்ளைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வெட்டருக்கு இந்த கிச்சனோட ஸ்லாப்பில் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான மொத்த காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு லட்ச ரூபாயில் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஷோவில் பார்த்த இந்த கவுசோட ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த பிளானும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் ஹவுஸ்க்கான அட்வான்ஸு அப்புறம் ரெண்ட்டு இந்த மாதிரி கொடுத்து அதிகமான மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அதிலே வந்து தங்களோட மொத்த வருமானத்தை ஆயுட்காலத்தில் எல்லா பக்கமே இப்படி வந்து வீணாக செலவழிச்சிட்ருக்காங்க அப்படி செலவழிக்காமல் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே வந்து உள்ளே கொண்டு வந்து நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் உங்களுக்கும் எதாவது வீடு சம்மந்தமான ஏதாவது சந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே தாராளமாக எங்களுடைய இன்ஜினியர்ஸோட நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு வீடு சம்மந்தமான ரிவ்யூஸ் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்க்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கொடுத்து வச்சுக்கோங்க மேலும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து அப் டு அப் காத்துகிட்டே இருக்குது நன்றி